RPM. RPM yes, it's right. நாங்கள் இந்த புதி இந்த ஊரணிக்குடா உள்ள அருகாமையில் உள்ள பாலத்தடியில் தான் நாங்கள் வெள்ளை பாலம் அல்லது புதுப்பாலம் புதுப்பாலம் மட்டக்களப்பு பஸ் நிலையத்துக்கு பஸ் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ளது புதுப்பாலம். இதில் தான் நாங்கள் தொழில் செய்கிறது வந்து இதில் உள்ள தொழிலாளிகள் ஒரு 35 பேருக்கு கூடுதலாக நாங்கள் தொழில் செய்கின்றோம். நாங்கள் இரவு பகலாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம். இரவில் என்றும் போது நாங்கள் ஒரு சீசன் டைம் அதாவது வந்து இந்த அந்த ஒரு மீன் இறால் மீன் உள்ள அந்த காலப்பகுதி என்ற எங்களுடைய தொழில் ஓரளவுக்கு நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இரவையில் என்ன வகையான மீன்கள் பிடிவிடும், பகலில் என்ன வகையான மீன்கள்? அதிகமாக இரவையில் நாங்கள் எதிர்பார்த்து தொழில் செய்கிறது இறால் தான். இறால் இறால் தான் மற்றது பெரிய மீன்களும் படும். பெரிய மீன் என்று சொல்லக்குள்ள வந்து ஒட்டி ஓரா கத்தளை காயமீன் இப்படி என்று சொல்லி படும். பாரிய மாதிரி படாது, அந்த ஒரு தற்செயலாகப்படும். அதை நாங்கள் கரைப்பாட்டுக்கு கொண்டு போவோம். பகலில் வந்து மாறி காலத்தில் தண்ணி மாற்றமடைந்த இது வந்து பிறகுதான். இது ஒரு கலப்பு கடலோடையும் சம்பந்தப்பட்ட இடம். இது நன்னீர் ஆறுகளோடும் கடலோடும் சம்பந்தப்பட்ட ஒரு கலப்பு போன்ற இடம் தான் இந்த நீங்க இந்த மீன் பிடிக்கிற இந்த இடம். ஆமாம் ஆமாம். இந்த இடத்துல எவ்வகையான மீன்கள் பிடிவிடும்? நன்னீர் மீன்கள் நன்னீர் மீனும் பிடிவிடும், கலப்பு மீனும் பிடிவிடும், கடல் மீன் கடல் மீனும் பிடிவிடும். கடல் மீன் என்ன வகையான மீன் இந்த இடத்துல பிடிவிடும்? கடல் மீன் வந்து பாறைக்குட்டி படும். பாறைக்குட்டி மீன்கள் இனி அந்த நெத்தலி மீன்கள் அவைகளெல்லாம் படும். நன்னீர் மீன் நன்னீர் மீன் வந்து இந்த செல்வன் மீன் பனையான் உழுவ மீன் ஒட்டி ஒட்டி அது கடலுக்கும் கலப்புக்கும் சம்பந்தப்பட்ட மீன். கடலுக்கும் கலப்புக்கும் சம்பந்தப்பட்ட அப்படியான மீன் என்னென்ன மீன் ஒட்டி ஒட்டி மீன் கத்தளை மீன் கயல் மீன் சிறிய ஏனைய சிறிய சிறிய மீன்கள் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் மீன்பிடி தொழில் செய்கிறதுல தற்போது என்ன பிரச்சனை எதிர்நோக்கி? இந்த இடத்துல நாங்கள் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கிறது இந்த இழுவ வலை போடுறதால எங்களுடைய தொழில் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு போயிட்டது. எப்படி அது? இதே இந்த இழுவ வலை வந்து இந்த குடா சிறிய ஒரு குடா அந்த சிறிய ஒரு குடாவில் வந்து நிறைய பேர் இந்த இழுவ வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அது இழுவ வலை போடுறதால எப்படி உங்களோட தொழில் பாதிக்கப்படுது? அவங்க குறுக்க கட்டி போடுவாங்க. அப்போ இந்த பாலத்தில் இந்த நீர் ஓட்டத்தில் தான் நாங்கள் எங்களோட தொழிலும் நடக்கும். இந்த பாலத்துக்கால அறுநீர் வெள்ளம் அப்படி என்று போகிற நேரங்களில் தான் இந்த இடத்துல மட்டும்தான் எங்களுடைய தொழில். இந்த இழுவ வலை குறுக்க அப்படியே கட்டி விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு இறால் கூட ஒரு மீன் கூட இங்கே எங்களை அந்த இழுவ வலையில் சின்ன மீன்லேருந்து சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் இறால் நண்டு எல்லாமே படும். அதில் அதில் வந்து அவங்க விற்பனை செய்கிறது தான் பெரிய மீன். அவங்கள் இனி அது எல்லாத்தையும் விற்பனை செய்கிறதான். அவர் சின்ன மீன்கள் வந்து அதில் அதில் சின்ன மீன் வந்து அதில் ஒரு விடயம் என்னவென்றால் அந்த சின்ன மீன்கள் நைலோன் விலை தங்குஸ் விலை அதில் பட்டுறாங்க. அதுகளில் பட்டு திரும்பி சொல்லி சொன்னால் அந்த மீன் உயிர் வாழ்றதுக்கு சம்மந்தமே இல்லை. அதனால் எதிர்காலத்தில் அந்த வளர வேண்டிய மீன் வளர மீன்கள் எல்லாம் சின்ன சின்ன குஞ்சு சின்ன சின்ன மீனாக இருக்கும்போதே அந்த இழுவ விலையில் பட்டு அது உயிரில் இருக்கிறதால மீன்கள்ற அந்த அளவு குறையுடையது. மீன்கள்ற அளவு குறையுது. காரணம் என்ன? இது சம்பந்தமாக நீங்கள் இந்த இழுவ வலையை தடை செய்ய சொல்லி யாரிடம் முறைப்படுத்தீங்க? இதை மீன்பிடியிலாக இங்கே ஃபிஷரிஸ் இங்கே எங்களோட மீன்பிடியிலாக இருக்கின்றது. அது என்ன ஊடாக இங்கே பல சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கம் அதுக்கு நீங்கள் முறைப்பாடு செய்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இங்கே நடவடிக்கை எடுத்தாங்க. நடவடிக்கை எடுத்து இப்போ அங்கே அந்த வலை போடக்கூடாது, அந்த மாதிரியான வலை போடக்கூடாது, இனி மீன் இல்லை இனமெல்லாம் அழிகிற காரணத்தினால அப்படி செய்ய முடியாது, இனி அதுக்குரிய தண்டனை வழங்கப்படும் தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குது வலையில பிடிச்சும் இருக்குது நீதிமன்றத்துக்கு கொண்டு அதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் இந்த இழுவ வலை தொழிற்சேர இழுவ வலை மூலம் மீன் பிடிக்கிற
தொழிலாளிகள் அதை தொடர்ந்து செய்யறாங்க தானே? தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து இன்றைக்கு பிடிக்க போறாங்கன்னு சொல்லி அங்க கேள்விப்பட்டாலோ அல்லது வந்தாலோ விட்டு போட்டு ஓடிடுவாங்க. அதை பூரணமாக தடுக்கிறதுக்குரிய நடவடிக்கை இன்னும் இன்னும் சரியாக பூரணமாக அதை மேற்கொள்ளப்படவில்லை. அதுக்கு இழுவ விலையை தடை செய்ய நடவடிக்கைகள் அது இன்னும் பூரணமாக அது அவங்களால கஷ்டமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தாலே கஷ்டமாக இருக்கிறது. அவங்கள தடுக்க முடியாத நிலையாக இருக்கிறது. இதுக்குரிய வழிவகைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து இந்த வலைகளை பிடிக்கிறதுனால அவங்க கேள்விப்பட்டோ அல்ல விட்டுப்பட்டோ ஓடிட்டு அவங்க வலையை அள்ளிட்டு எழுதிட்டு போனால் கூட அவங்க புதிய புதிய வலைகளை வாங்கி போடுறாங்க. அதனால இதை சரியாக முற்று முழுதுமாக நிப்பாட்டணும் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு அந்த தொழிலாளி விலை போடுற தொழிலாளிகளை இனம் கண்டு வீடு வீடாக அந்த வலைகளெல்லாம் அள்ளணும். அல்லது ஒரு போலீஸ் இந்த இரவு வலையில அந்த இழுவ வலை தொழில் போறாங்க. போலீஸ் பிசரீஸ் இணைய அந்த தலைவர் சங்க தலைவர்கள் தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். எல்லாம் தொடர்ந்து அதை செய்தாலும் அவர்களை பிடிக்கிற கஷ்டமாக இருக்கிறது.